ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஏஞ்சல் டிவி நேயர் ஒவ்வொருவரையும் இந்த சாத்தானின் ஆழங்கள் என்ற தொடரின் மூலமாய் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக, காப்பாராக. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விசேஷித்த நாள். இந்த நாளிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் உங்கள் மேல் இறங்கி உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தருடைய கண்கள் எங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறதே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய தேவ தூதர்கள் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைகளை கொடுப்பார்களாக. கர்த்தருடைய இரக்கம் எங்களோடு கூட இருந்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பதாக. இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்ம மத்தியிலே அருமையான சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பாராக. அவன் போன எபிசோடு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சா? பிரயோஜனமாக இருந்துச்சு. என்ன பார்த்தோம்? வெளிப்படுத்தல் 9 பார்த்தேன்ல, அந்த அபத்தோன் அப்பல்லியோன் அப்படிங்கிற ரெண்டு பொல்லாதாவி சாத்தான், டிஸ்ட்ராயிங் ஸ்பிரிட்ஸ், அழிக்கக்கூடிய தூதன், அவங்க தான் லீடர். அந்த மிச்ச ஏழு குரூப்புக்கு இவங்க தான் லீடர் அப்படின்ட்டு வெளிப்படுத்தல் 9:7-11 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாய் இருந்தது. முத குரூப் வந்து குதிரை, அது வந்து அந்தி கிறிஸ்து அப்படின்னு பார்த்தோம். அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அரீத் அப்படின்னு பார்த்தோம், அதான் கொரோனா வைரஸ் இன்னும் லீவியத்தான் அப்படின்னு பார்த்தோம். அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன. அதுக்கு ஸ்பிரிட் ஆஃப் பாபிலோன் பார்த்தோம். அவைகளுடைய கூந்தல் ஸ்திரிகளுடைய கூந்தல் போல் இருந்தது. இதுக்கு யேசபேல் என்ற ஆவி, அதை குறித்து பார்த்தோம். அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போல் இருந்தன. அதை பார்க்கும்போது தாவீது கொண்ட 5 ராட்சசர்கள், அந்த ஸ்பிரிட்டை குறித்து பார்த்தோம். இருப்பு கவசங்களை போல மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அது வந்து மெரைன் ஸ்பிரிட், தண்ணீரின் ஆவிகள் அப்படின்னு பார்த்தோம். லீவியத்தான், ஆக்டோபஸ் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ 7வது ஸ்பிரிட், அதை குறித்து பார்க்க போகிறோம். அவைகளுடைய சிறகுகளின் இறைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேகம் குதிரைகள் பூண்ட ரதங்களின் இறைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன. ஆமீன். அவருடைய சிறகுகளின் இறைச்சல், அநேக குதிரைகள் பூண்ட ரதங்களுடைய இறைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன. அப்போ இதில் 3 காரியத்தை நம்ம பார்க்குறோம். 1, அவருடைய சிறகுகளின் இறைச்சல். அப்போ எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, சிறகுகளுடைய அந்த சவுண்டு எப்படி இருந்திருக்குன்னா, அநேக குதிரைகள் பூண்ட ரதத்துக்கு ஒப்பாயிருந்தது. ரதம் அப்படிங்கும்போது தேவன் அனுப்புகிற ரதம். தேவன் வந்து எலியாவுக்கு ஒரு ரதத்தை அனுப்பினார், அது குதிரைகள் பூண்டது. அது அக்கினி குதிரைகள் பூண்டு அந்த ரதத்தில் எலியா ஏறி பரலோகத்துக்கு போனார். இதே போல் ஆமோஸில் நம்ம பார்க்கலாம், ரதங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். தேவனுடைய ரதங்கள் 1000,000 ரதங்கள் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இது குதிரைகள் பூண்ட ரதங்களுக்கு ஒப்பாக இருக்கிறது. அப்போ இதில் பார்க்கும்போது குதிரைகள் பூண்ட குதிரைகள், எத்தனை குதிரை? சுமார் 7 குதிரை அப்படின்னு ஆவியில் உணர்றதை சொல்கிறேன். 7 குதிரைகள் பூண்ட ஒரு ரதம். அப்போ இதை குறித்து வேதத்தில் ஏதாவது இருக்கா? 7 குதிரைகள் பூண்ட ரதம் அப்படின்னு ஒன்று இருக்கா? பொல்லாத ஆவி, அப்படி ஒரு பொல்லாத ஆவி இருக்கா? அப்படிப்பட்ட சாத்தானுடைய அந்த கிரியைகள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். ஒவ்வொன்றுக்கும் தேவன் வெளிப்பாடுகள் அங்கங்கே அங்கங்கே வச்சுருப்பார். இந்த முத்திரைகளை உடைத்து தேவன் நம்மோடு கூட பேசுவார். அவைகளை நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இதை நான் தியானிக்கும் போது தேவன் என் உள்ளத்தில் உணர்த்தினது வெளிப்படுத்தல் 12:3-4. அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் பிறந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களின் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத் தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரி பிள்ளை பெற்ற உடனே அவருடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இப்போ இந்த வலு சர்ப்பம் அப்படிங்கிறது தான் அந்த ரதம்னு வச்சுக்கிறேங்களேன். குதிரைகள் பூண்ட
ரதத்துக்கு உப்பாக இருந்தால் அந்த இறைச்சல். அப்போ ஏழு தலைகளை உடைய ஒரு வலு சர்ப்பம் அங்கே இருந்தது. இதான் அந்த ரதம், இதான் அந்த குதிரைகள், இதான் அந்த இறைச்சல். இது என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, இதனுடைய வால் வானத்து நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கு இழுத்து பூமியில் தெளித்து. நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்க்கும்போது தானியேல் 12:3 ஞானவான்கள் ஆகாய மண்டலத்து சுடர்களைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் அவர்கள் என்ன செய்வார்கள், பிரகாசிப்பார். அப்போ நட்சத்திரம் அப்படிங்கிறது ஊழியக்காரனை குறிக்கும். ஒரு நாள் எங்கள் வீட்டில் நான் ஜெபம் பண்ணிட்டு மத்தியான வேலை சர்ச்சு முடித்து வீட்டில் போய் காத்திருந்தேன். என்னுடைய கட்டில் படுத்து தொழுது கொண்டிருந்தேன். அப்போ திடீர்னு பார்த்தா வானத்தில் ஒரு நட்சத்திரம் பிரகாசிக்குது. அந்த நட்சத்திரத்தை என்னுடைய கண்களை ஆவிக்குரிய கண்ணை ஆண்டவர் ஓப்பன் பண்ணி அந்த நட்சத்திரத்தை காட்டினார். நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தேன், எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், பரிசுத்த ஆவியானவர், அந்த நட்சத்திரம் என்ன அப்படின்ட்டு. அந்த நட்சத்திரம் நீ தான் அப்படின்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, நம்ம நட்சத்திரமா, பிரகாசிக்கிற நட்சத்திரமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டேன். அப்போ திடீர்னு பார்த்தா ஆண்டவருடைய கண் எனக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிச்சு. அழகான அவருடைய ஐப்ரோ, அவருடைய கண், அந்த கண்ணுக்குள்ளே அந்த நட்சத்திரம் இருக்கு. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ நம்மெல்லாம் நட்சத்திரம், இப்படி ஏராளமாக கோடிக்கணக்கான நட்சத்திரம் வானத்தில் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கோடிக்கணக்கான ஊழியர்களும் விசுவாசிகளும் நட்சத்திரத்தை போல் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தின ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்கிறத பார்த்தா என்னுடைய வால் மூன்றில் ஒரு பங்கை என்ன செஞ்சது தான், கீழே இழுத்து போட்டுருது அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இதை பார்க்கும்போது எனக்கு தேவன் வந்து ஏசையால் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். ஏசையா 9:14-15 வாசிங்க. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே தலையையும் வாளையும் கிளையையும் நாணலையும் ஒரே நாளிலே வெட்டி போடுவார். மூப்பனும் கனம் பொருந்தினவனுமே தலை, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள். பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள். அப்போ பொய் போதகத்தினால மூணில் ஒரு பங்கு விழப்போகுது. அதான போட்டிருக்கு, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள். அப்போ பொய் போதகனை நிறையா பொய் போதகங்கள் வந்துருச்சு, கள்ள போதகங்கள் நிறையா பூமியில் வந்துருச்சு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரூப் இருக்குது. இந்த உண்மையான போதகம், நல்ல போதகம், இதை பின்பற்றுவது ஒரு குரூப் இருக்குது. ஆனால் இந்த பொய் போதகங்கள் வந்து அட்ராக்ஷனாக இருக்கு. என்றைக்குமே உண்மையை காட்டிலும் பொய்யான காரியங்கள் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மெழுகு பொம்மையை காட்டுங்க, ஒரு மெழுகு பொம்மையை பாருங்கள், எப்படி இருக்கும், பாலிஷ்டாக இருக்கும், பாலிஷ்டாக இருக்கும். பாலிஷ்டாக இருக்கிறத மாத்திரம் இல்லை, எல்லாம் அந்தந்த அங்கங்கள் எப்படி இருக்கும், சரியாக இருக்கும், தலைமுடி எல்லாமே சரியாக இருக்கும். ஆனால் உண்மையான ஆளுகளை பாருங்கள், அப்படி இருக்காது. அப்போ பொய்ப்போதகம் வந்து அட்ராக்ட் பண்ணி இழுக்கும். இன்றைக்கு நிறையா பொய்ப்போதகங்கள் இருக்குது, அது அட்ராக்ட் பண்ணி என்ன செய்யுது, இழுக்குது. நிறைய கிருபையின் உபதேசம் அப்படின்ட்டு, என்ன பாவத்தை வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம், ஆனால் ஆண்டவர் மன்னிச்சிருவார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மன்னிச்சிரும், அப்படி இப்படின்னு பல இது மாத்திரம் இல்லை, நிறைய காரியங்கள். உங்களுக்கு பார்த்தா கூட்டங்கள் ஏராளம். பொய்ப்போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வாள். அந்த வாள் தேவனுடைய அந்த நட்சத்திர கூட்டத்தில் மூணில் ஒரு பங்கு எழுதிச்சான். எத்தனை பங்கு பரலோகத்துக்கு போகிறது, எத்தனை பங்கு தேவனோட இருக்கும், ரெண்டு பங்கு. மூணு பங்கு, மூணில் ஒரு பங்கு என்ன செஞ்சிருச்சு, இழுத்துருச்சு. மிச்ச ரெண்டு பங்கு தான் அப்போ தேவனோடு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கு. பாருங்கள் எவ்வளவு பயங்கரமான காரியங்கள் இதில் இருக்கு. பாருங்கள் இது எப்படி இழுத்து போடும் அப்படின்னு பார்த்தா, வெளிப்படுத்தல் 6:8 பாருங்கள்.
நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. ஆமா, இது நடைமுறையான காரியம் இல்லை. ஏன்னா இதில் பாருங்க, ஒரு பங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பேர் என்ன? மரணம். பாதாளம் அவனை பின் சென்றது. பாதாளம் பின் சென்றது அப்படின்னா அந்த அவனுக்கு பேர் என்ன? மரணம். இது வந்து ஆவிக்குரிய அர்த்தம் உள்ளது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும், சாவுன்னா இன்னொரு எக்ஸ்பிளனேஷனில் பார்க்கும்போது கொள்ளை நோய் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ கொள்ளை நோயினாலும் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியில் கால் பங்கு என்ன செய்யப்பட்டதா? கொலை செய்யப்பட்டது. அப்போ கடைசி காலம் மிக கொடிய காலம் என்று நீ அறிவாயாக. இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது பூமியில் இதனுடைய வால் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து தள்ளிச்சான். அப்போ இதுக்கு காரணம் அந்த ஏழு தலைகள் தான். இந்த ஏழு தலைகளும் அந்த ஏழு குதிரைகளுக்கு சமானமாக தேவன் நமக்கு ஆவிக்குரிய இதில் ஒப்பிடுறார். இந்த ரதத்தை இழுத்துட்டு போகிற ஏழு காரியங்கள் என்ன? அப்போ இந்த ஜனங்களை விழத்தள்ளக்கூடிய ஏழு காரியங்கள் என்ன? ஏன்னா அது வாழ்னால தான் என்ன செய்யுது, மூன்றில் ஒரு பங்கை என்ன செய்யுது? இழுத்து போடுறதுக்கு காரணம் தலை இல்லாமல் வாழாடாது. தலையில் தான் ஜீவன் இருக்குது. ஆக அந்த ஜீவன் கமெண்ட் பண்ணுறதுனால தான் அந்த வாழை என்ன செய்யுது? இழுத்து போடுது. ஏழு தலைகள் அப்படிங்கிறது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஏழு காரியங்கள் எங்கே எழுதப்பட்டிருக்கு? விழுதலுக்கு உண்டான ஏழு காரியங்கள் என்ன? பூமியில் இழுத்து போடக்கூடிய அந்த ஏழு காரியங்கள் என்ன? ஏன்னா ஒரு மனுஷனுக்கு கமெண்ட் பண்ணுறது எதுன்னா தலை தான். தலையில் உள்ள மூளை தான் என்ன செய்யும்? கமெண்ட் பண்ணும். கமெண்ட் பண்ணும்போது நம்ம மூளை கமெண்ட் பண்ணுறது, கையே தூக்கு என்ன கை தூக்குது, இடது கை தூக்கு இடது கை தூக்குது, கண்ணே திரும்பி பார் அப்படின்னா கண்ணு திரும்பு. அப்போ எல்லாத்துக்கும் காரணம் மூளை தான். அப்போ அந்த ஏழு மாஸ்டர் மைண்டு வெளிப்படுத்தல் 12 3 ஏழு தலைகள் உள்ளது, 10 கொம்புகளும். ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த ஏழு தலைகளிலிருந்து ஏழு விதமான சுபாவங்கள் வாளுக்கு புறப்பட்டு வருது. அந்த ஏழு சுபாவங்கள் மூலமாக தான் ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் விழுந்து போகிறாங்க. அது என்னென்னு நம்ம பார்ப்போமா? அந்த ஏழு காரியங்கள் என்னென்ன, எதனால் ஜனங்கள் விழுந்து போகிறாங்க, எதனால் அந்த ஏழு தலைகளுடைய அந்த கிரியைகள் என்னென்ன, செயல்கள் என்னென்ன, பயன்பாடு என்னென்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாமும் இதை பார்க்குற நீங்களும் இதிலிருந்து தப்பிக்கொள்ளலாம். இந்த சாத்தானுடைய ஆழங்களில் இந்த காரியம் மிக முக்கியமான ஆழமான ஒரு காரியம். ஏழு தலைகளுடைய தீர்க்க தரிசன வழிமுறைகள் அல்லது தீர்க்க தரிசன அடையாளங்கள் அப்படின்னா இந்த ஏழு காரியங்கள் எங்கே இருக்குது? 2 பேதுரின் புத்தகம் 2 அதிகாரம் 13-19 வரை உள்ள வசனங்களில் இந்த ஏழு காரியங்களை எழுதப்பட்டிருக்கு. விழத்தள்ளக்கூடிய ஏழு சுபாவங்கள். இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும். முதல்ல என்னது? கரைகள். இவங்க எப்படி இருப்பாங்க? முதல் தலை என்னது? கரை. லட்சைகளுமாய் இருந்து உங்களோட கூட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளில் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள், விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களையும் உடையவர்கள், உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடித்து. 2 பாயிண்ட் என்ன? உறுதியில்லாத ஆத்துமாக்களை எப்படி பிடிப்பாங்களா? தந்திரமாய் பிடித்து. முதல்ல அவர்கள் கரைகளாய் இருப்பார்கள். 2 உறுதி இல்லாத ஆத்மா. 2 தலை என்ன? உறுதி இல்லாத ஆத்மாக்களை தந்திரமாய். பொருளாசையில் பழகின இருதயத்தை உடைய சாபத்தின் பிள்ளைகள், செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றி போனவர்கள், அவர் அநீதத்தின் கூலியை விரும்பி. 3 என்னன்னா அநீதத்தின் கூலி. 3 தலை என்ன? அநீதத்தின் கூலி. அநீதத்தின் கூலி. தன்னுடைய அக்கிரமத்து நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷர் பேச்சை பேசி தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும். 4 தண்ணீர் இல்லாத கிணறு பார்த்திருக்கீங்களா? தண்ணீர் இல்லாத கிணறு பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கோம். அது பிரயோஜனமா இருக்குமா?
பிரயோஜனமா இருக்காது. ஏன்? அது வறண்டு போய் தண்ணியே இல்லை அதுல. அதுக்குள்ள என்ன நடக்கும்? குப்பையும் தூசியும் பாம்பு பல்லி. தண்ணீர் இல்லாத கிணறு. இப்படிப்பட்ட கிணத்துல தான் யோசேப்பை தூக்கி போட்டாங்க. சுழல் காற்றினால் அடியுண்டு ஓடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள். அஞ்சாவது, சுழல் காற்றினால் அடியுண்டு ஓடுகிற மேகம். காத்து அடிச்சுக்கிட்டு மேகம் போகும். என்றென்றைக்கும் உள்ள கார் இல்லை இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வஞ்சகமாய் நடக்கிறவரிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவரிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்தும் அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்கு தத்தம் பண்ணுகிறார்கள். அஞ்சு காரியம் பார்த்தோம். அடுத்து யூதா 13வது வசனம் வாசிங்க. தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும். நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகள் ஆறு. மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களா? அப்ப ஏழு காரியம், ஏழு மாஸ்டர் மைண்டு. முதல்ல கரை, ரெண்டாவது உறுதியில்லாத ஆத்துமாக்களை தந்திரமாய் பிடிக்கிறவர்கள், மூணாவது அநீதத்தின் கூலியை விரும்புகிறவர்கள், நாலாவது தண்ணீர் இல்லாத கிணறுகள், ஐந்தாவது சுழல் காற்றினால் அடியுண்டோடுகிற மேகங்கள், ஆறாவது நுரை தள்ளுகிற கடல் அலைகள், ஏழாவது மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள். இப்படி ஏழு காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஏழு காரியங்கள் இதுதான் ஏழு தலைகள் உள்ள வலு சர்ப்பம். இந்த ஏழு காரியங்கள் இதுதான் குதிரைகள் பூண்ட ரதம். அந்த இறைச்சல் பயங்கரமாக இருக்கும். இறைச்சல்லாம் அவங்க பிரசங்கத்தை கேட்டால் ஆ ஒன்று பயங்கரமாக இருக்கும். ஆ வந்தான், போனான், அவன் செத்தான் பேசுவாங்க. அந்த விஷயம் இருக்காது. அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க? கரைகள். முதலாவது என்னது? கரைகள். எப்படிப்பட்ட கரைகள்? இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சைகளுமாய் இருந்து உங்களோட விருந்துண்கையில் தங்கள் வஞ்சனைகளினால் உல்லாசமாய் வாழ்கிறவர்கள். விபச்சார மயக்கத்தால் நிறைந்தவைகளும் பாவத்தை விட்டு ஓயாதவைகளுமாய் இருக்கிற கண்களை உடையவர்கள். கண்களை உடையவர் இவங்கதான் கரைகள். இத கிரேக்க விதத்துல ஸ்பெலாஸ் அப்படின்னு போட்டிருக்கு. SPILAS ஸ்பெலாஸ், ஸ்பெலாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, தண்ணீருக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிடன் ராக். தண்ணீர் இருக்கு, தண்ணீருக்குள்ளே இருக்கிற ஹிடன் ராக். மேலே தண்ணி தான் இருக்கும், ஆனால் கீழே மறைஞ்சிருக்கும். அந்த பாறை மறைஞ்சிருக்கக்கூடிய பாறைகள், இதுக்கு பேர் தான் கரை அப்படின்னு சொல்லிட்டு கிரேக்க விதத்தில் போட்டிருக்கு. கிரேக்க மொழிபெயர்ப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெலாஸ் அப்படின்னா ஹிடன் ராக், மறைஞ்சிருக்கும். இவங்க எப்படி இருப்பாங்க? மறைஞ்சிருப்பாங்க. பார்த்தா நல்லவங்க மாதிரி இருக்கும். இவங்க எப்படிப்பட்டவங்க? உங்களுடைய அன்பின் விருந்துகளில் எப்படி இருப்பாங்க? கரைகளாக இருப்பார்கள். நம்ம ட்ரெஸ் இருக்குது, நான் ஒரு சட்டை போட்டிருக்கேன், இந்த இடத்துல ஒரு சிகப்பு கரை இருந்தால் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? தெரியும், தெரியும். அந்த மாதிரி ஆவிக்குரிய ரீதியில் இவங்களுடைய வஸ்திரத்தை உண்டான கரை எல்லாருக்கும் தெரியாது. இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாக இருந்து எப்படி இருப்பாங்க? வஞ்சனைகளினால் விருந்துன்பார்கள். வீட்டில் சாப்பிட கூப்பிட்டேன்னா நல்லா வந்து சாப்பிடுவாங்க. உங்கள் அன்பின் விருந்துகளில் கூப்பிட்டேன்னா நல்லா வந்து வீட்டில் அதை வங்கி இதை வங்கின்னு சாப்பிடுவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? பாவத்தை விட்டு ஓயாத கண்கள். எதை பார்த்தாலும் அவங்களுக்கு என்னவா இருக்கும்? பாவம் பார்த்தாலும், எதை பார்த்தாலும், யாரை பார்த்தாலும் பாவம். இச்சை பாவத்தை விட்டு ஓயாத கண்கள். அதை நான் தியானிக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பாவத்தை விட்டு ஓயாத கண்கள். எதை கட்டில் பார்த்தாலும் பாவம், இதை காணிக்கப்பட்டியை பார்த்தாலும் பாவம், தண்ணி டம்ளரை பார்த்தாலும் பாவம். ஏன்னா பாவத்தை விட்டு ஓயாத கண்கள்னால் எதை பார்த்தாலும், எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய சிந்தை பூரா எதாக இருக்கும்னா பாவம் தான், விபச்சார மயக்கம். அப்போ உணவு சாப்பாட்டு மயக்கம் இருக்குது, தூக்க மயக்கம் இருக்குது, விபச்சாரத்துக்கு ஒரு மயக்கம் இருக்குது. பாவத்தை விட்டு ஓயாத கண்களும் விபச்சார மயக்கத்தினால் நிறைந்தவர்களும். அப்போ இதுதான் அந்த ஏழு தலையில் முத தலை இதுதான். அதனுடைய இறைச்சல் குதிரைகள் பூண்ட ரதத்துக்கு ஒப்பாக இருக்கு.
அப்போ இதுதான் முதல் தலை. அதான் வெளிப்படுத்தல் 9 அதிகாரத்தில் தேவன் நமக்கு வந்து விளக்கி காட்டுறார். நம்முடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்கிறார். திறந்து என்ன செய்கிறாரு, முதல் காரியம் என்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டுறார். கரைகள், கரைகள் அப்படின்னா ஒளிஞ்சிருப்பாங்க. இவங்க சபையில் எப்படி இருப்பாங்க, ஒளிஞ்சிருப்பாங்க, மறைஞ்சிருப்பாங்க. இவர் உங்கள் அன்பின் விருந்துகளில் எப்படி இருப்பாங்க, கரைகளாக இருப்பார். கரைகள் அப்படிங்கிறதுக்கு இதில் போட்டிருக்கிறது என்னென்னா, தண்ணிக்கு கீழே ஒளிஞ்சிருக்கிற பாறை. அப்போ இவங்க உங்கள் சபைக்குள்ளே, சபை ஒரு தண்ணீராக எடுத்துக்கிட்டால் அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கிற பாறை. வஞ்சகமான ஆட்கள், கரை நிறைந்த ஆட்கள், பாவத்தை விட்டு ஓயாத கண்களை உடையவர்கள், உபச்சார மயக்கத்தினால் நிறைந்தவர். என் அன்பு மகனே மகளே, ஒருவேளை இந்த கரையாய் நீ இருந்து சபையில் இருந்தால், ஒருவேளை நீங்கள் போதகராக இருக்கலாம், அல்லது ஒருவேளை விசுவாசியாக இருக்கலாம், இன்றைக்கு இந்த காரியத்தை விட்டு திரும்புங்கள். காரணம், இதுதான் முதல் தலை, சர்ப்பத்தினுடைய முதல் தலை. வெளிப்படுத்தல் 12:3 உண்டான 7 தலைகளை உடைய அந்த சர்ப்பத்தினுடைய முதல் தலை என்ன அப்படின்னா, கரை. கரைனா என்ன, சபைக்குள்ள மறைஞ்சிருந்து வேலை செய்கிறாட்டு. சபையில் உள்ள ஜனங்களை கெடுத்து உபச்சாரத்தில் தள்ளி அவர்களை ஆவிக்குரிய ரீதியில் பலமிழக்க செய்கிறோம். ஒருவேளை இப்படி இருந்துட்டேனே பாஸ்டர், நான் என்ன செய்யட்டும் ஐயா, நான் என்ன செய்யணும்னு கேட்டால், இன்றைக்கே தேவ சமூகத்தில் விழுந்து மனம் திரும்புங்க. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன், பூமியில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் நானும் களிமண். நம்ம ஒருவேளை தேவன் நம்ம ஒரு குயவனாக இருந்து நம்மளை மண்பாண்டமாக சமைக்கிறார் அப்படின்னா, நம்ம அந்த குயவனுடைய கையில் கெட்டு போயிட்டா அந்த களிமண் என்ன செய்யலாம், மறுபடி நல்ல பாத்திரமாக உருவாக்கிடலாம். ஆனால் அதே களிமண்ணை சுட்டு ஒரு பாத்திரம் ஆக்கியாச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அது உடஞ்சி போச்சுன்னா என்ன செய்வாங்க, தூக்கி போட்டுருவாங்க. இதே போல தான் பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம களிமண். நம்ம எப்படி வேணாலும் மனம் திரும்பி நம்மளை ஆண்டவர் உருவாக்கிடுவார். ஆனால் நம்ம மரணத்துக்கு பின்னாடி அது வந்து சுட்ட ஒரு பாத்திரமாக போயிடும். அந்த பாத்திரம் உடஞ்சி போச்சு அப்படின்னா, அந்த பாத்திரத்தை அடுத்து என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே ஒட்ட வைக்க முடியாது. அதை தூக்கி குப்பையில் போடுறதுக்கு தான் லாயக், கெகனால் போடுறதுக்கு தான் லாயக், அல்லது நரகத்தில் போடுறதுக்கு தான் லாயக். ஆக இதுதான் தேவன் நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம். ஆக இந்த முதல் காரியத்தில், முதல் தலையில் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துட்டோம்னா நம்ம கர்த்தர் பாதுகாப்பார். இதுதான் கரை. சபையில் உள்ளுக்குள்ள அசுத்தமான காரியம், குடிக்கிறது, உபச்சாரம் பண்ணுறது, தகாத காரியங்களை செய்கிறது, கொலை பண்ணுறது, இப்படிப்பட்ட காரியங்களை உள்ளுக்குள்ளே இருந்து வஞ்சகம், அடுத்தவனுடைய பொருளை கையாடுறது, நிலத்தை ஒத்தி போடுறது, இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் இன்றைக்கு என்ன செய்வோம்னா, மனம் திரும்பி கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஒப்புரவாயிட்டால் கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். ஒரு சில சிக்ஷைகள் வரலாம், அந்த சிக்ஷைகள் மூலமாக நம்ம பாதுகாக்கப்படுவோம், தேவ சமூகத்தில் காத்திருக்கலாம். ஒரு தலையிலையே நம்ம நின்றுட்டோம். ஆக இன்னும் 6 தலைகளை அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் பொழுது உங்களுக்கு இதை குறித்த இன்னும் பல வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுப்பாராக. சற்று நேர ஓய்வுக்கு பின்பதாக மறுபடியுமாக நாம் சந்திப்போம். உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு எழுதுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பேச, எழுத, படிக்க தெரிந்த, கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ள, வெப்சைட் செயல்படுத்த தெரிந்த, ஊழிய அழைப்பு பெற்றவர் ஒருவர் ஊழியத்திற்கு தேவை. தகுதி உள்ளவர்கள் 7373730639 மற்றும் 7373730576 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். ஒரு தயவாய் ஒரு காரியத்தை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். அதாவது நம்முடைய பெத்தேல் தீர்க்கதரிசன மையம்
தேவன் சொன்னபடி கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே என் அன்பு போதகர்களே, விசுவாசிகளே, தேவன் உங்களை நிச்சயமாக ஏவுவாய். உங்கள் உதாரத்துவமான காணிக்கலினால் இந்த பெத்தேல் தீர்க்கதரிசி மையம் கட்டப்பட நீங்கள் உதவினால் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்கள் பிள்ளைகளை கட்டுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். God has instructed me to construct Bethel Prophetical Center. So we are constructing. So if God interested you, please give. God will definitely bless your family and all your deeds. Thank you. உங்கள் காணிக்கைகளை வங்கியின் மூலமாகவோ அல்லது டிடி செக் மூலமாகவோ நீங்கள் அனுப்பலாம். டிடி அல்லது செக் அனுப்ப வேண்டிய பெயர் Bethel Prophetic Trust. வங்கியின் விவரங்கள் அக்கவுண்ட் நேம் Bethel Prophetic Trust, அக்கவுண்ட் நம்பர் 9160200447250444, பேங்க் நேம் ஆக்சிஸ் பேங்க், பிரான்ச் காரைக்குடி, IFS கோட் UTIB 0000793, அண்ட் அக்கவுண்ட் நேம் Bethel Prophetic Trust, அக்கவுண்ட் நம்பர் 9170100312217 84, பேங்க் நேம் ஆக்சிஸ் பேங்க், பிரான்ச் காரைக்குடி, IFS கோட் UTIB 0000793. எங்கள் முகவரிக்கு நீங்கள் மணி ஆர்டர் மூலமாகவும் அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி Bethel Prophetic Trust, ஜெய்ஹிந்த் நகர், கழனிவாசல், காரைக்குடி 02, சிவகங்கை, தமிழ்நாடு, இந்தியா. அடுத்து தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள், உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு எழுதுங்க. அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில்களை நாங்கள் உங்களுக்கு எழுதுவோம். உங்களுக்கு பதிலாக நம் அன்பு சகோதரிகள் ஒரு சில கேள்விகளை அவர்கள் கேட்பார்கள். அந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்களும் தெரிஞ்சுக்கிறங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஐயா, நீங்கள் இந்த வெளிப்படுத்தல் 12:3 சொன்னீங்க இல்லைங்கய்யா, அந்த வால் வந்து அந்த மூன்றில் ஒரு பங்கு உள்ள நட்சத்திரத்தை இழுத்து போட்டுறோன்னு சொல்லி, அது முதலாவது அந்த தலையில் வந்து கரைகளாக இருக்கிறவங்க தான் மறைஞ்சிருப்பாங்க சபைகள்லன்னு சொன்னீங்க. இன்னும் வேறு என்னென்ன காரியம்லாம் அப்படி மறைஞ்சிருக்கும் ஐயா? அடுத்து என்னென்ன மறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறத கொடுத்து அடுத்த நாட்களில், அடுத்தடுத்த வாரங்களில் உங்கள் மத்தியில் அதை குறித்து தெளிவாக எடுப்பேன். ஆனால் இப்போ நம்ம எடுக்கும்போது இந்த வால் எப்படி, இந்த வால் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து பொழுது அப்படின்னா, மாஸ்டர் மைண்டு, ஏழு மைண்டு, ஏழு தலைகள், அந்த முதல் தலை கரை. இந்த கரை என்ன செய்யுது, மூணில் ஒரு பங்கை இழுத்து போடுது. கரையின் மூலமாக இந்த வால் இழுத்து போடுது. அப்போ வால் இழுத்து போடுதுன்னா வாலில் எவ்வளோ பலன் இருக்குன்னு பாருங்கள். வாளுக்கு சாதாரண பலன் இல்லை. சாதாரணமாக குரங்களுடைய வால், அணிலுடைய வால், பள்ளியுடைய வால் பார்த்துருக்கீங்களா, வெட்டினா பள்ளி ஓடி போயிடும், லவக்கு நிலத்தை வந்துடும், அப்படி இல்லை. இந்த பாம்பினுடைய வால் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் உள்ளது. அதனால தான் நட்சத்திரங்களை போய் கட் பண்ணி அந்த நட்சத்திரங்களை பிடிச்சி இழுத்து கீழே கொண்டு வந்து பாருங்க, இழுத்து கீழே தள்ளுது. அப்போ எந்த அளவுக்கு அந்த வாலில் பலன் இருக்கும், எந்த அளவுக்கு அந்த வாலில் கிரிப் இருக்கும்னு பாருங்கள். கிரிப்பு, கிரிப் அப்படின்னா பிடி. அந்த வாளுக்கு பிடி இருக்குது, அந்த வாளுக்கு பலன் இருக்குது, அந்த வாளுக்கு பொல்லாத சாத்தானுடைய வல்லமே இருக்குது. அதனால தான் அந்த வாளுக்கு உயிர் இருக்குது. அதனால தான் அந்த வாள் என்ன செய்யுது, அதை பிடிச்சு இழுத்து கீழே தள்ளுற அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது. அதை பிடிச்சி இழுத்துட்டு விட்டுட்டா அப்படியே நின்றுக்கிறோம். நட்சத்திரம் பிடிச்சி இழுத்து கீழே தள்ளுற அளவுக்கு அதுக்கு என்ன செய்யுது, ஆமாம், பூமியில் விழத்தள்ளிட்டு. அப்போ பூமியில் விழுந்து போகிற அளவுக்கு அதுக்கு அந்த வல்லமை அந்த வாளுக்கு இருந்திருக்கு. இதுதான் இதில் அறியணும். நீங்கள் என்ன கேட்குறீங்க ஐயா? இப்போ இந்த அன்பின் விருந்துகளில் அவங்க கரைகளாக இருப்பார்கள் அப்படின்னு, அது வந்து மறைஞ்சிருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கயா. தண்ணீரில் எப்படி இந்த பாறை மறைஞ்சிருக்கோ அந்த மாதிரி மறைஞ்சிருக்கும். அப்படிப்பட்டவங்களை எப்படி நம்ம இனம் கண்டுகொள்ள முடியும்?
எதன் மூலமாக அவங்கள அறிஞ்சு அவங்கள எப்படி கண்டுக்கிறலாம் அப்படின்னா, வேதத்தில் வசனம் இருக்கு, அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. அவருடைய கனிகள் என்ன? மற்ற 7:16 வாசிக்க கேட்போமா? அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள், முச்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, முத நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, முத நாமத்தினாலே பிசாசுக்களை துரத்தினோம் அல்லவா, முத நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். இப்போ இங்கே பார்க்கும்போது, நல்ல மரமெல்லாம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும். அவருடைய கனிகளினாலே அவர்களை என்ன செய்வீர்கள்? நீங்கள் அறிவீர்கள். நல்ல கனி கூடாத மரங்கள் எல்லாம் அக்கினியிலே போடப்படும். அப்போ இந்த நாட்களில் தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது, அற்புதங்கள் நடக்கிறத வச்சு முடிவு பண்ண முடியாது, விசாசம் துரத்துறதை வச்சு முடிவு பண்ண முடியாது, சுகமாக்கிறத வச்சு முடிவு பண்ண முடியாது. எதனால் முடிவு பண்ணப்படும்? கனிகளின், அவருடைய கனிகள். என்ன கனி? அவளிடத்தில் அன்பு இருக்கிறதா? அவர்களிடத்தில் பரிசுத்தம் இருக்கிறதா? எப்படி அவங்கள கண்டுக்கிறலாம் அப்படின்னா, அவங்கள பார்க்கும்போது, அவங்க கண்ணை பார்க்கும்போதே தெரியும். அவங்க வேதத்தில் தான் பட்டுக்கு, பாவத்தை விட்டு ஓயாத கண்கள், கண்கள் பாவத்தை விட்டு ஓயாத கண்ணு பார்த்தா தெரியாதா? நல்லா தெரியும். அவ்வளோ பேரையாக நம்ம இருந்துடக்கூடாது. அந்த பாவத்தை விட்டு ஓயாத கண்கள். அடுத்து, உபச்சார மயக்கத்தினால் அவருடைய வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? உபச்சார மயக்கம் நிறைந்ததாக இருக்கும், அப்படிப்பட்ட வார்த்தைகள். அடுத்து அவருடைய செய்கைகள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அவங்கள ஜெபிக்க சொன்னால் அவங்க ஜபத்திலேருந்து கண்டுக்கிடலாம். எப்படி ஜெபிக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன செய்யலாம்? கண்டுக்கிடலாம். இப்படிப்பட்ட பல காரியங்கள்னால இவங்க மறைஞ்சிருக்கிற பாறையா அல்லது இவங்க நல்லவங்களா அப்படிங்கிறத நம்ம கண்டுக்கிடலாம், சுலபமாக கண்டுக்கிடலாம். எப்போவுமே நாம் யாரிடத்திலும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. கரைகள் ஏற்படாமல் நம்மளை காத்துக்கணும்னு நம்ம என்னையா செய்யணும்? கரைகள் ஏற்படாமல் நம்மளை காத்துக்கணும் அப்படின்னா, தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியம் நமக்குள்ளே சரியாக இருக்கணும். கம்யூனிகேஷன் வித் த லார்டு, ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியம் வந்து சரியாக இருந்தால், நம்ம விழுந்து போகிற அளவுக்கு நம்மளை விட மாட்டார். தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்த யோசேப்பு, கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும் நமக்கு, காட் ஃபியரிங். ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு, நம்மளோட கூட பேசுகிறாரு, நம்மளை பார்க்குறாரு அப்படிங்கிற அந்த செயல் அப்படிங்கிறது இருக்கணும். அடுத்து, மற்றவங்க மேலே ஒரு பரிசுத்த அன்பு இருக்கணும். இந்த அன்பை குறித்து வேதத்தில் தீமோத்தேயுவின் புத்தகத்தில் அருமையாக இருக்குது, இதை வச்சு நீங்கள் கண்டுக்கிடலாம். 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. ஆமாம், சுத்தமான இருதயத்திலும், சுத்த இருதயம், பியூர் ஹார்ட், சுத்த இருதயம் இருக்கும் நமக்கு. சுத்த இருதயம்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நம்முடைய இதயத்தில் நற்சிந்தனைகள் வந்து, நல்ல எண்ணங்கள் வந்து, நல்ல நினைவுகள் இருந்தால் அது சுத்த இருதயம். சுத்த இருதயத்திலும் நல் மனச்சாட்சியிலும், மனச்சாட்சி அப்படிங்கிறது ரெஃப்ரி, ஒரு பந்தயம் நடக்குது அப்படின்னா அந்த பந்தயத்துக்கு ரெஃப்ரி இருப்பார், அது மாதிரி ரெஃப்ரி நடுவாணிப்பார், ஆவிக்கும் ஆத்மாவுக்கும் இடையில நடுவாணிப்பார் ரெஃப்ரி, அதனால் நல் மனச்சாட்சி. மனச்சாட்சி சூடுண்ட பொய்யர், மனச்சாட்சி சூடுண்டு செத்து போயிருக்கும். அப்படி மனச்சாட்சி சூடுண்டு பொய்யர்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது.
நல்ல மனச்சாட்சி இருந்தால் நமக்கு தெளிவாக கண்டுபிடிச்சிடலாம் இவங்க இப்படித்தான். நல் மனச்சாட்சியினும் மாயமற்ற விசுவாசம், விசுவாசத்தில் எப்படி இருக்கணும், மாயமில்லாத விசுவாசத்தில் பிறக்கும். மூணில் பிறக்கிற அன்பு தான், மூணுலையும் பிறப்பிக்கிற அந்த அன்பு தான் உண்மையான அன்பு. இன்னொரு அன்பு இருக்குது, அது பாலிய இச்சைகள் காம விகாரத்தினால் ஏற்படுற ஒரு அன்பு, அது வந்து அன்பு இல்லை, அது பாலியல் எண்ணங்கள்னால் வர்ற அன்பு, அது வந்து போயிடும். அது அன்பு இல்லை, அது வந்து அசுத்த எண்ணம், அது அன்புன்னு நம்ம சொல்லுவோம். நீ இல்லாட்டினா என்னால் வாழ முடியாது, நீ இல்லாட்டினா நான் செத்து போயிடுவேன், நீ இல்லாட்டினா நான் எப்படி இருப்பேன், அப்படி இப்படின்ட்டு தனக்கு எதிராக இருக்கிற அந்த சகோதரிய வார்த்தைகளில் ஒரு கணவன் மனைவி மாதிரி பேசிக்கிடுவாங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் வருது அப்படின்னாலே அது வந்து காம விகாரத்தினால் ஏற்படுகிற ஒரு காரியம். அப்படிப்பட்டவர்களை விட்டு நீ என்ன செய்ய விலகிடு அப்படின் தான் வேதம் சொல்லு. ஓகே, இந்த தீர்க்கதரிசி தான் வால் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, பொய் போதகம் பண்ணுகிற தீர்க்கதரிசியே வால். அப்படி பொய் போதகம் பண்றவங்களும் இருப்பாங்களா ஐயா? நிச்சயமா இருப்பாங்க. ஆண்டவர் தீர்க்கதரிசியை ஏற்படுத்தியிருப்பார். தீர்க்கதரிசி ஆன பின்னாடி துணிகரமாக பாவம் செய்யறது, பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்தை விட்டு விலக மாட்டாங்க. ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேனே அப்படின்னு ஒரு விலகணும். தாவீது ராஜாவை எடுத்துக்கிறேங்க, அவர் ஒரு ராஜாவோட கூட அவர் ஒரு தீர்க்கதரிசி, அவர் ஒரு பாவம் செஞ்சார். ஒரு பாவம் இல்லை, திருமணமான ஒரு ஸ்திரீயோட விபச்சாரம் பண்ணார். அவர் புருஷனை என்ன செஞ்சார், கொன்னுட்டார். கொன்னுட்டு அந்த பெண்ணையும் சேர்த்து வச்சுக்கிட்டாரு. அது மூலமாக அந்த புருஷன் இருக்கும்போதே குழந்தையும் உண்டாயிருச்சு. அந்தம்மா இப்படிப்பட்ட காரியத்தையெல்லாம் செய்தார். ஆனால் ஆண்டவர் அவர் மனம் திரும்பும்படி தவணை கொடுத்தார். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பாவம் செஞ்ச உடனே அபிஷேகம் போயிடாது, பாவம் செஞ்ச உடனே தண்டிச்சிட மாட்டார், காலம் வச்சுருப்பார், கொஞ்சம் டைம் கொடுப்பார். ஏன்னா மனுஷன், மனுஷன் வந்து பாவத்தில் உண்டானவன், பாவத்தில் ஜென்மித்தே நீ அறிவாய், தோஷத்தில் பெற்றெடுத்தால் என் தாயே, உன் தீர்ப்புதனில் குற்றமோ குறைவோ இல்லை, உன் தீர்ப்புதனை எதிர்ப்பாரோ மறுப்பார் இல்லை அப்படின்னு தாவீது ராஜா தன்னுடைய சங்கீதத்தில் சொல்கிறார் அப்படின்ட்டு கத்தோலிக்க மொழிபெயர்ப்பில் போட்டிருக்கு சங்கீதம் பார்த்தோன்ன. ஆக நம்ம பாவத்தில் தான் ஜென்மித்தோம், பாவ ஸ்வாவம் இருக்கும். ஆனால் பாவத்தை அடக்கக்கூடிய ஒரு கிருபையை நமக்கு கொடுப்பார். ஸ்வாவம் இருக்கும் நமக்குள்ள, பாவ ஸ்வாவம் அப்படிங்கிறது வந்து நம்மால் அதை எடுக்க முடியாது. பாவத்தின் ஸ்வாவம் இருக்கும், ஆனால் அந்த ஸ்வாவத்தை நம்மளால் அடக்க முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுவரை எனக்கு பாவம் என்னமே வரலை அப்படின்னு சொன்னால் நம்ம பொய் சொல்கிறோம்னு அர்த்தம். இப்படி என்ன செய்கிறாங்க, பாவத்தில் விழுந்த தாவீது ராஜா திரும்பி எழும்புறார். எப்படி எழுகிறார் அப்படின்னா, ஆண்டவர் சமூகத்தில் போய் மன்னிப்பு கேட்குறார். மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்தை, அப்படிப்பட்ட பாவத்தை அதுக்கு அப்புறம் செய்யாமல் விடுறார். அதுக்கப்புறம் வேறு எந்த ஒரு ஸ்திரீயோடையும் அவர் அப்போகலை. ஆனால் இதில் என்ன எனக்கு ஆச்சரியம்னா, ஆண்டவர் அவரை வந்து அந்த கடைசி நாட்களில் சோதிக்கிறார். எப்படின்னா, அழகான ஒரு சிறு பெண், வாலிப பெண், அந்த பெண் பேர் என்ன, அபிஷா, சுனேம் ஊராளாகி அபிஷா, உலகத்திலேயே பேர் அழகி, அவளை கொண்டு வந்து தாவீது ராஜாவுக்கு முன்னாடி நிப்பாட்டுறாங்க. அந்த பொண்ணு போய் தாவீது ராஜாவுக்கு பணிவிட செய்யுது. என்ன பணிவிட செய்யுது, அது மருந்துகள் கொடுத்துருக்கோம், மற்ற பணிவிடைகள் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருக்கோம். ஆனாலும் அந்த இதில் நீங்கள் பார்க்கும்போது தாவீது ராஜாவோ அவளை அறியவில்லை அப்படின்னு போட்டு, பாலியல் தொடர்பு அவளோடு கூட அவர் வச்சுக்கல, அவ்வளவு பரிசுத்தமாக தன்னை அந்த இடத்துல ஜெயிச்சிட்டார். அது ஒரு ஆண்டவர் வந்து எந்த பாவத்தில் விழுந்தாரோ அதே பாவத்தின் மூலமாக அவரை வந்து சத்துரு சோதிக்கும்படி ஆண்டவர்கிட்ட உத்தரவு பெற்றுக்கிட்டான். ஆனால் ஆண்டவரும் அனுமதிக்கிறார். ஆனால் கடைசியில் அதில் ஜெயிச்சிட்டார். அதனால தான் இன்றைக்கும் தாவீது ராஜாவுடைய பேர் இன்றைக்கும் நம்ம சொல்கிறோம் தாவீது அப்படின்ட்டு. அதே போல் ஒரு தீர்க்கதரிசி
பாவம் செஞ்ச பின்னாடி மனம் திரும்பிட்டான், தேவன் அவன் மறுபடியும் எழுப்பிடுவார். மனம் திரும்பாமல் அதே பாவத்தில் விழுந்து கிடந்தா அவன் என்ன ஆகிறான், கள்ள தீர்க்க தரிசியாக மாறிடுறான். அவனிடத்துலேருந்து கிருபை எடுக்கப்பட்டு போகும்போது பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்பட்டு போயிடார். சவுளை விட்டு தேவன் பரிசுத்த ஆவியை எடுத்துட்டார், கிருபையை எடுத்துட்டார். எடுக்கும்போது அவனுக்குள்ளே பொல்லாத ஆவி கலங்கப்பட்டுச்சு. அதாவது ஒரு தீர்க்கதரிசியை விட்டு பரிசுத்த ஆவியார் எடுக்கப்பட்டு தீர்க்கதரிசனம் வரத்தை தீர்க்கதரிசன ஊழியத்தை தேவன் எடுத்துட்டார்னா அதே போல் பொல்லாத ஆவி வந்து என்ன செய்யும், அவனை இமிட்டேட் பண்ண வைக்கும், அவனை அப்படியே சொல்ல வைக்கும். ஆனால் சொல்லும்போதே நம்ம கண்டுக்கலாம், சரி இவன் சரியான ஆள் இல்லை, பாவத்தில் இருக்கிறான், பாவத்தோடு கூட இதை சொல்கிறான் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம், கண்டுக்கிடலாம். ஆனால் அறிகிறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஆண்டவர்கிட்ட வந்து அவருடைய சீசர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே நீர் நல்ல விதையைத்தானே விதைத்தீர், எப்படி அதற்குள் களைகள் வந்தது அப்படின்னா அது சாத்தான் செய்தது, அப்போ அவைகளை நாங்கள் பிடுங்கட்டுமா அப்படின்போது வேணாம் இருக்கட்டும். கடைசி அறுப்பு காலத்தில் அதை பிடுங்கி ஒன்றா கட்டி என்ன செய்வாங்க, அக்கினியிலே சுட்டரிப்பார்கள். அதுதான் அவங்களுடைய முடிவு. கள்ள தீர்க்கதரிசிகள், பொய் தீர்க்கதரிசிகள், மாறுபாடான தீர்க்கதரிசிகள், வேறுபாடான போதனைகளை போதிக்கிறவங்க அதனுடைய முடிவு இதுதான். கடைசி நேரத்தில் எங்கே போவாங்கன்னா அவங்க அக்கினி கடலுக்கு தான் போவாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் இன்றைக்கு திரும்பி தேவ சமூகத்தில் தன்னை காத்து கொண்டார்களே ஆனால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம ஜெபமாக இதுக்காக தேவன் இவர்களெல்லாம் பாதுகாக்கும்படி ஜெபிப்போம். முதலாவது மலர் ஜெபமனுங்க. பரிசுத்தமிழிங்க நல்ல தெய்வமே, நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா. ராஜாவே மக்கு ஸ்தோத்திரம், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம், கடைசி நாட்கள் ஆண்டவரை கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக என்று சொல்லியிருக்கீங்களே ராஜா. ஆண்டவர் இந்த கடைசி நாட்களிலே நிற்கிற நாங்கள் ஆண்டவரை சத்ருவின் கிரியைகளை இனம் கண்டு கொண்டு அவைகளுக்கு விலகி வாழும்படியான சத்தியத்தை கர்த்தர் நீர் கற்றுக் கொடுக்கிறதற்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் கற்றுக் கொடுத்த வார்த்தையின்படியாய் ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், பொய் ஆண்டவரே தீர்க்கதரிசிகளை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தின் ஆவியினால எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்ப வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம், பிசாசானவன் ஒளியின் தூதனை போல வேஷம் தரித்து வருவான் என்று எழுதியிருக்கிறதே தகப்பனே, அவைகளை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆவியின் பலனை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த ஆவியின் காண்டவரே அறிவை கர்த்தர் நீர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. அவைகளை இனம் கண்டு கொண்டு அவைகளுக்கு விலகி தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரமையா, பொய்யான போதகங்களுக்கு ஒரு நாளும் தங்கள் இருதயங்களை சாய்க்காதபடிக்கு அவைகளை விட்டு வழி விலக கர்த்தர் உதவி செய்திடல வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நல்ல ஆவியானவர் ஒவ்வொருவரையும் அப்படியாய் கர்த்தர் நடத்த வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சகல சத்தியத்திற்குள்ளாய் நடத்துகிற சத்திய ஆவியானவர் ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பேசுவது நீங்களல்ல, என் பிதாவின் ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கேப்பா. ஆவியானவர் ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டு ஆண்டவரை ஒவ்வொருவருடைய கால்களையும் தீமைக்கு விளக்குவீராக ராஜா. அப்படிப்பட்ட ஆண்டவரை கிரியைகளுக்கு ஆண்டவரை ஒவ்வொருவரையும் கர்த்தர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்துருவானவன் விரிக்கிற எல்லா வஞ்சக வலைகளுக்கும் ஒவ்வொருவரையும் என் தெய்வம் நீங்க தப்பு வச்சிருங்கப்பா. தகப்பனே பரலோகத்துக்கு நேராய் ஆண்டவரே உடைய வருகைக்கு நேராய் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. உங்க பரிசுத்த கரத்திலே ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம், நீங்க நடத்துங்க ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கிருபையில் எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நீ ஒவ்வொருவருடைய கரத்திலும் ஆவிக்குரிய பட்டயத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே அந்த ஆவிக்குரிய பட்டயத்தை கொண்டு இவர்கள் யுத்தம் பண்ணத்தக்கதாக, ஆண்டவரே பொல்லாத ஆவிகளை துரத்தத்தக்கதாக, ஆண்டவரே எப்படிப்பட்ட என்ன விதமான செய்கைகள், என்ன விதமான நோக்கங்கள், என்ன விதமான எண்ணங்களை பொல்லாத ஆவிகள் தங்களுடைய சிந்தனைகளை கொடுத்தாலும் அந்த சிந்தனைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி பரிசுத்த சிந்தனை, கிருபையுள்ள சிந்தனை, நற்சிந்தனை, நற்சீர் உண்டாகத்தக்கதாக தேவ வல்லமை உம்முடைய பிள்ளைகளின் மேல் இறங்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்பா. ராஜாவே மாய்மாலங்கள் வேண்டாம் அப்பா. ஆண்டவரே உள்ளதே உள்ளதென்றும்
இல்லதை இல்லதென்றும் சொல்லும்படியாய் தேவனுடைய போதகர்களுக்கு கிருபை அளிப்பீராக. ஆண்டவரே, யாரும் இந்த பாவ வஞ்சனையினால் கடினப்பட்டு விழுந்து போகாதபடிக்கு, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ என்று சொன்னீரேப்பா. எழுந்திருக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்தலும். ஆண்டவரே, உன் மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. சமாதானமாய்ப்போ. அதிக கேடாலது எதுவும் வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே போ என்று சொல்லத்தக்கதாய் தேவ மகிமையுடைய பிள்ளைகளின் மேல் இறங்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஒரு விசை இரக்கம் பாராட்டும் அப்பா. இந்த உலகத்தின் மேல் இரக்கம் பாராட்டுவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய நோக்கத்தில், தங்களுடைய எண்ணத்தில், தங்கள் சிந்தையிலே பரிசுத்தமாய் வாழ உதவி செய்தலும். தேவரீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து எனும் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். என என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நேரமாக தேவ வார்த்தையை நீங்கள் கேட்டீர்கள். ஏழு விதமான தலைகளில் உண்டான ஒரு தலையை நாம் பார்த்தோம். இது ரதத்தில் பூட்டப்பட்ட ஏழு குதிரைகளில் ஒரு குதிரையை நாம் பார்த்தோம். இன்னும் ஆறு குதிரைகளை அடுத்தடுத்த வாரத்தில் நாம் பார்ப்போம். இப்பொழுதும் உங்களிடத்திலிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன், ஆமேன். கிருபை தாங்கி நடத்தும் கலங்காதே மகனே, தேவ கிருபை தாங்கி நடத்தும் கலங்காதே மகளே. ஒரு போதும் உன்னை கைவிடாது, ஒரு போதும் அது விலகிடாது. அது இயேசுவின் கிருபை, என் நேசரின் கிருபை, நான் கல்வாரி மலையில் அன்று கண்டிட்ட கிருபை. அது இயேசுவின் கிருபை, என் நேசரின் கிருபை, நான் கல்வாரி மலையில் அன்று கண்டிட்ட கிருபை. தேவ கிருபை தாங்கி நடத்து கலங்காதே மகனே. மரித்தோரை எழும்பச் செய்யும் மங்காத கிருபை இது, மரித்தோரை எழும்பச் செய்யும் மங்காத கிருபை இது, மானிடர் பாவங்களை மன்னிக்கும் கிருபை இது, மானிடர் பாவங்களை மன்னிக்கும் கிருபையது. அது இயேசுவின் கிருபை, என் நேசரின் கிருபை, நான் கல்வாரி மலையில் அன்று கண்டிட்ட கிருபை. அது இயேசுவின் கிருபை, என் நேசரின் கிருபை, நான் கல்வாரி மலையில் அன்று கண்டிட்ட கிருபை.
தேவ கிருபை தாங்கி நடத்தும் கலங்காதே மரணே. தன்னையும் சீறி வரும் செங்கடலையும் சிங்கத்தின் வாய்த்தனையும் சீறி வரும் செங்கடலையும் எதிர் நிற்கும் யோர்தானையும் அடக்கிடும் கிருபையது. எதிர் நிற்கும் யோர்தானையும் அடக்கிடும் கிருபையது. அது இயேசுவின் கிருபை, என் நேசரின் கிருபை, நான் கல்வாரி மலையில் அன்று கண்டிட்ட கிருபை. அது இயேசுவின் கிருபை, என் நேசரின் கிருபை, நான் கல்வாரி மலையில் அன்று கண்டிட்ட கிருபை. தேவ கிருபை தாங்கி நடத்தும் கலங்காதே மரணே. கிருபை அது இயேசுவின் கிருபை, என் நேசரின் கிருபை, நான் கல்வாரி மலையில் அன்று கண்டிட்ட கிருபை. தேவ கிருபை தாங்கி நடத்தும் கலங்காதே மரணே. செய்யும் சேவிடரை கேட்க செய்யும் குருடரை பார்க்க செய்யும் சேவிடரை கேட்க செய்யும் மூடவரை நடக்க செய்யும் உம் கிருபை போதுமையா. கிருபை போதுமையா, தேவ கிருபை தாங்கி நடத்தும் கலங்காதே மகனே. தேவ கிருபை தாங்கி நடத்தும் கலங்காதே மகளே. ஒரு போதும் உன்னை கைவிடாது, ஒரு போதும்
அது விலகிடாது. அது இயேசுவின் கிருபை, என் நேசரின் கிருபை, நான் கல்வாரி மலையில் அன்று கண்டிட்ட கிருபை. அது இயேசுவின் கிருபை, என் நேசரின் கிருபை, நான் கல்வாரி மலையில் அன்று கண்டிட்ட கிருபை. தேவ கிருபை தாங்கி நடக்கும் கலங்காதே மகனே, வக்கிருபை தாங்கி நடத்தும் கலங்காதே மகளே.